ஸ்ரீ மாதிரை நமஹ சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி. இன்றைய பதிவு வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அன்னைக்கு வந்து சக்தி பக்தர்கள் வந்து நிறைய பேர் வந்து மாலை அணிந்து உபவாசம் இருந்து விரதம் எடுத்து அந்த ஆலயத்துக்கு போய் இருமுடி செலுத்தக்கூடிய நேரம். தை மாதம் வரைக்கும் வந்து இந்த சக்தி மாலை அணிந்து விரத பூஜை மேற்கொள்வார்கள். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்து கூட வந்து அந்த அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்காக மக்கள் வராங்க. அப்படி வரக்கூடிய சக்தி மாலை அணியும் அன்பர்கள் வந்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய புண்ணியமான ஸ்தலங்களுக்கு வந்து யாத்திரை போகிறாங்க. அவங்களுடைய பஸ் மூலிமா பேருந்து மூலிமா போயிட்டு தரிசனம் பண்ணுறாங்க. அந்த வகையில் நம்ம ஆலயத்துக்கு வரக்கூடிய சக்தி மாலை அணிந்த அன்பர்கள், எங்களுக்கு முன்கூட்டியே நீங்கள் வரக்கூடிய செய்தி சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான எங்களால் முடிந்த ஒரு வேளை அன்னதானம் வந்து நாங்கள் ஏற்பாடு செய்து வைப்போம். நிறைய அன்பர்கள் வந்து அஷ்டலட்சுமி கோயில் போகிற வழி நம்ம கோவில் இருக்கிறதுனால நிறைய சக்தி மாலை அணிந்த அன்பர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்கிறார்கள். அது எங்களுக்கு முன்னறிவிப்பு இல்லாமல் வர்றதுனால எங்களால் வந்து எந்த விதமான பிரசாரமும் வந்து கொடுக்க முடியாத சூழல் வந்து ஏற்படுகிறது. ஒரு நேரம் இருக்குது, ஒரு நேரம் இல்லாத போயிடுது. வரக்கூடிய அன்பர்கள் எங்களுக்கு முன்கூட்டியே நீங்கள் வரது தெரிவிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு உணவு தயாரித்து வைப்போம். அது மட்டும் இல்லாமல் குளித்து விட்டு உடை மாற்றுவதற்கும் இங்கே வந்து கழிவறை வசதிகள் உண்டு. தங்கி செல்வதற்கும் இடவசதிகள் உண்டு. அம்பாவை வந்து மனமாற பார்த்துட்டு இருந்து ஒரு நாள் வந்து சந்தோஷமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு போகணும் அப்படின்ற நினைக்கிறவங்க வந்து வர ஆலயத்துக்கு வர்றதாக இருந்தால், நம்ம ஆலயத்தை பார்ப்பதாக இருந்தால், நம்மளுக்கு முன்கூட்டியே நம்ம ஆலய அலுவலக எண்ணுக்கு வந்து தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நாங்கள் வரோம், சக்தி அன்பர்கள் இத்தனை பேர் வரோம் அப்படின்னு எங்களுக்கு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அன்னதான உணவை நாங்கள் தயார் செய்து வைப்போம். நீங்கள் வந்த உடனே அன்னதானம் சாப்பிட்டு அம்பாவை சேவிச்சுட்டு உங்களுடைய சற்று நேரம் இளைப்பாறி விட்டு அடுத்து அஷ்டலட்சுமி கோயிலும் தரிசனம் பண்ணிவிட்டு அருகிலே இருக்கக்கூடிய ஆறு அறுபடை சுவாமி, ஆறு படை கொண்ட முருகப்பெருமானின் திருத்தலத்தையும் தரிசனம் செய்து பின்னே அடுத்தடுத்த தொடர் யாத்திரைகளை நீங்கள் பார்க்கலாம். அதனால் சக்தி மாலை அணிந்த அன்பர்கள் எங்களுக்கு நீங்கள் வரக்கூடியதை முன்கூட்டியே தெரிவிங்க. அதுக்காக தான் இன்றைய பதிவு. இப்போது நம்ம ஏற்கனவே நம்முடைய சாய் நீமா டிவி அன்பர்கள் சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே வந்து தெரியும் மாலையத்தில் என்னென்ன சுவாமி இருக்குதுன்னு. புதிதாக சக்தி மாலை அணிந்து வரக்கூடிய அன்பர்களுக்கு இப்போ நான் வந்து நம்ம ஆலயத்தில் என்னென்ன சுவாமிகள் இருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். பெரியாண்டவர் சுவாமி வந்து இங்கே வந்து சிவலிங்கத்தில் வந்து முகபாவனையுடன், அதாவது வந்து அவருடைய முகம் மட்டும் அந்த சிவலிங்கத்தில் இருக்கும். இது வடநாட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகம் போல தமிழ்நாட்டில் தெற்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய ஒரே கோவில் நம்ம கோவில் தான். அதனால் வந்து பெரியாண்டவர் சுவாமி ரொம்ப விசேஷமான திருத்தலம். அங்காள பரமேஸ்வரி அம்மன் வந்து வெறுமனே நாலே நாலு கால் கொண்ட சிங்கத்து மேலே வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லா கைகளையும் ஆயுதங்கள் தாங்கி மேற்கு திசை நோக்கி இருக்கிறாங்க. ரொம்ப விசேஷமான அம்பாள். அப்புறம் வாராகிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்னையில் வந்து தனி சன்னதியாக நம்ம அம்பாளுக்கு தனியாக அமைச்சிருக்கிறோம். ஈசான கால பைரவரும் கூடவே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோவிலுக்கு கோபுரம் கிடையாது, கூரை தான் இங்கே இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கு. இது அக்னிஸ்வரூபமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி அமைப்போடு நம்ம ஆலயம் ஏற்படுத்தியிருக்கிறோம். வரக்கூடிய அன்பர்கள் ஒரு 1000 பேர் வந்தாலும் சுவாமியை நின்று தரிசனம் பண்ணக்கூடிய அளவில் நம்ம கோவில் இருக்குது. நம்ம ஆலயத்துக்கு வந்து என்ன வரம் சீக்கிரமாக நிறைவேறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவர்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து குழந்தை நின்று போயிடும். அதை காரணம் கொண்டு தான் நம்மளுடைய அம்மனுடைய பெயர் வந்து குழந்தை அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு பேர் வச்சுருக்கிறோம். அந்த அடைமொழி வந்து வருவதற்கான காரணம் அது மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் உடல்நிலை சரியில்லாத குழந்தைங்களை நம்ம அம்பாள் பேரை தத்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த தீர்க்க முடியாத உடல் பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்ந்துவிடும். அதுக்காக தான் நம்ம அம்பாளுடைய பேர் குழந்தை அங்காள பரமேஸ்வரி. ஆகையால் அனைத்து சக்தி மாலை அணிந்த அன்பர்களும் சாய் நீமா டிவி சப்ஸ்கிரைபர்களும் இருந்தாலும் சரி, இல்லாதவர்களுக்கும் சரி, நம்ம ஆலயத்தை தரிசிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய எல்லா தெய்வ சக்திகளும் சேர்ந்து உங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு எல்லாம் வல்ல ஆதிபராசக்தியை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். நம்ம கோயிலுடைய வந்து முகவரி தெரியல, அட்ரஸ் தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் வந்து நம்முடைய சேனல்லே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஃபோன் நம்பரும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஃபோன் பண்ணி விசாரிக்க நினைக்கிறவங்க காலை 10 மணி முதல் மாலை 5 மணிக்குள்ளே 1-2 முறை ஃபோன் போட்டு விசாரிங்க. அட்ரஸ் சொல்லுவாங்க. லொக்கேஷனும் உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நாங்கள் அனுப்பிச்சு வைக்கிறோம். நன்றி. சிவாய நமஸ்கார்.